ஸோ வீடியோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கடலை மாவு வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கினதெல்லாம் கிடையாது, ஸோ வீட்லேயே வந்துட்டு மேக் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அந்த கடலை மாவு தான் இது. ஸோ அதை யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும்னு சொல்லி நான் அதை தான் வந்து யூஸ் பண்ணேன். அண்ட் இதை மேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அந்த கடலை பருப்பு ஐ திங்க் ஸோ அதுதான் நினைக்கிறேன். ஸோ அதை வந்துட்டு பவுடர் பண்ணாலே வந்துட்டு போதும். ஸோ அதை வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஃபேஸ் பேக்கை நம்ம அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைல்யூட் பண்ணுறதுக்கு நீங்கள் வாட்டரும் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் ரோஸ் வாட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு வாட்டர்லேயே தான் வந்துட்டு டைல்யூட் பண்ணியிருக்கேன், பிகாஸ் ரோஸ் வாட்டர் வந்துட்டு எங்கிட்ட இல்லை. அண்ட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதோட எஃபெக்ட் எல்லாமே நமக்கு தெரியும்னு சொல்லிட்டு, ஸோ நார்மலாக கடலை மாவு என்ன எஃபெக்ட் வந்து கொடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வாட்டர்லேயே தான் டைல்யூட் பண்ணிவிட்டு நான் அப்ளை பண்ணேன். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு மிக்ஸ் பண்ணால் போதும், இது வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதையே நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் பேக் அப்படின்னாலே கடலை மாவு தான் நம்ம எடுத்து அப்ளை பண்ணிகிட்ருப்போம். ஸோ அது என்ன மாதிரி ரிசல்ட் எல்லாம் கொடுக்கும் அண்ட் இது எப்படி இருக்கும் அப்படின்றது ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு வந்துட்டு தெரியல. ஸோ தட் நான் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு சேலஞ்ச் வந்துட்டு நான் எடுத்தேன். அண்ட் இதை வந்துட்டு நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ டே ஒன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் வந்துட்டு பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் அப்ளை பண்ணேன். ஸோ இதுவும் நீங்களும் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நம்ம ஃபேஸ் வாஷ் கூட பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு. பட் இதோட ரிசல்ட் பற்றி நான் லாஸ்ட்டாக வந்து சொல்கிறேன். அண்ட் நான் வந்துட்டு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் சீன் போடலாம்னு நினச்சேன். பட் அந்த ப்ரெஷ்ஷில் வந்துட்டு ஒழுங்காகவே வந்துட்டு அப்ளை ஆகலை. ஸோ தட் நான் வந்துட்டு ஓகேன்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு கையிலே வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி போட்டு கையில் அப்ளை பண்ணிகிட்ருந்தேன். ஸோ கடலை மாவு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணால் இந்த டார்க் ஸ்பாட் போகும் அண்ட் பிம்பிள்ஸ் எல்லாம் கூட போகும்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டெலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்துட்டு அதை யூஸ் பண்ணி நம்ம அதுக்கு என்ன ரிசல்ட் வந்து கொடுக்குது அப்படின்றத ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதை கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 டேஸ் வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் நான் இது எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் வந்து பார்ப்போம். அண்ட் இதோட ரிசல்ட் வந்துட்டு எனக்கும் ஆக்சுவலி பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதை லாஸ்ட்டாக வந்துட்டு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஃபேஸ் பேக் மாதிரி ரொம்ப வந்துட்டு சீக்கிரமாக காயிறது, கொஞ்சம் ட்ரை ஆகிறது அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லை. ஸோ நார்மலாகவே இருந்தது, நம்ம ஃபேஸ் பேக் போட்டிருக்க மாதிரி ஏதோ ஒன்று ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி ஒன்று தான் இருந்துச்சு. அண்ட் கொஞ்சம் நல்லாவே இருந்தது அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஒரு ஃபேஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் கூட தாராளமாக விடலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு, ஈஸியாக வந்துட்டு காயலை. அண்ட் எனக்கு பர்சனலி அப்படியான்னு தெரில. ஸோ எனக்கு அப்படி தான் இருந்தது. ஸோ ஆஃப்டர் 15 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ ஓரளவு தான் காஞ்சிருந்துச்சு ஓகேன்னு சொல்லி வாஷ் பண்ணிட்டேன். அண்ட் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டான ஃபீலிங்கில் வந்துருச்சு தொட்டு பார்க்கும் போது. அண்ட் அப்புறம் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்துட்டு 2 பாட்டி நம்ம வாஷ் பண்ணால் எவ்வளோ க்ளீனாக இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக ரெஃப்ரெஷிங்காக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அன்றைக்கி நான் தான் வந்துட்டு ஃபீல் பண்ணேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டே 2. ஆக்சுவலி அன்றைக்கி நான் ஒரு வீடியோ எடுக்க வேண்டிய ஒர்க்கும் இருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஃபேஸ் பேக் போட்டுட்டு நம்ம ரெடி ஆகலாம்னு சொல்லிட்டு நான் இந்த ஃபேஸ் பேக் வந்துட்டு போட்டுட்ருந்தேன். ஸோ அன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு போட ஆரம்பிச்சுட்டு என்ன ரிசல்ட் இருந்துச்சுன்றது அப்படின்னு நான் வந்துட்டு சொல்லிடுறேன். அண்ட் செகண்ட் டே கண்டினியூஸாக யூஸ் பண்ணனால ஃபஸ்ட் டே விட இன்றைக்கி ஃபேஸ் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்க ஃபீலிங் தான் இருந்தது. ஸோ அதே மாதிரி சேம் சாஃப்டாக அண்ட் க்ளீனாக ப்ளஸ் இன்றைக்கி கொஞ்சம் ப்ரைட்டன் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு செகண்ட் டேயில் வந்து தெரிஞ்சிச்சு. மேபி அடுத்த டைம் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ப்ரைட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ தட் நம்ம தேர்ட் டே வந்துட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபேஸ் வந்துட்டு நல்லா க்ளீன் ஆகிறனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நார்மலாக நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஃபேஸ் பேக் வந்து நான் போட்டுட்ருந்தேன் இல்லையா. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னா சரி நம்ம ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணாமல் டேரெக்டாக இதை யூஸ் பண்ணியே நம்ம வந்துட்டு ஃபேஸ் வந்துட்டு வாஷ் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ வந்துட்டு நம்ம ஃபேஸ் க்ளீன் ஆகுது அப்படின்றதையும் இந்த டே 3 வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ தட் நான் இன்றைக்கி ஃபேஸ் வாஷ் எதுவுமே வந்துட்டு பண்ணல. ஃபேஸ் கொஞ்சம் ஆயிலியாகவும் இருக்குது. ஸோ இந்த ஆயில் எல்லாமே நல்லா ரிமூவ் பண்ணுதா அப்படின்றதையும் நான் வந்துட்டு செக் பண்ணி பார்த்தேன் இன்றைக்கி. ஸோ நல்லா காஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுற மாதிரி நான் வந்துட்டு இதை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ ஆக்சுவலி வந்து அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணால் எவ்வளோ க்ளீனாக இருக்குமோ அந்த மாதிரி நல்லாவே க்ளீன் பண்ணி விட்டுச்சு ஃபேஸு. ஸோ இது வந்து நம்ம நார்மலாக ஒரு கிளென்சர் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கெமிக்கல் ஃபேஸ் வாஷ் உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா ஸோ இது வந்து நீங்கள் ஒரு கிளென்சர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
ஸோ ஆக்சுவலி எனக்கு ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி விட்டனால நான் என்னென்னமோ பயத்த மாதிரி நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ ஃபேஸ் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருக்கு அப்படின்னு அதில் பேசிகிட்ருக்கேன். ஸோ இது வாய்ஸ் ஓவரை கொடுத்து நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ நல்லாவே க்ளீனாக இருந்துச்சு. அண்ட் தேர்ட் டே வந்து பார்த்தோன்னா நல்லா ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருந்தது, அது எனக்கே வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த ஒரு கடலமாவு ஃபஸ்ட்டு நம்ம பாட்டியெல்லாம் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா, கடலமாவு குஞ்சிக்கு போடு மஞ்சள் போடுன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் உண்மை தான் போல். ஆக்சுவலி கடலமாவு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ நல்லா ஃபேஸ் நல்லா வந்துட்டு க்ளென்ஸ் பண்ணுது அண்ட் பிரைட்டன் பண்ணுது அண்ட் பிளாக் மார்க் அதெல்லாம் போகுதான்னு தெரியல. ஸோ அது நம்ம ரெகுலராக ஒரு 1 to 2 months யூஸ் பண்ணால் தான் நமக்கு தெரியும். ஸோ இது வரைக்கும் யூஸ் பண்ணதில் எனக்கு இவ்வளோ தான் வந்துட்டு தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த ஃபேஸ் பேக் வந்துட்டு தாராளமாக ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கும் வந்துட்டு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நார்மலாக முல்தானிமிட்டி அந்த நிறைய ஃபேஸ் பேக்கில் அதெல்லாம் ட்ரை பண்ணணும்னு அவசியம்லாம் கிடையாது. ஸோ நார்மலாக வீட்டில் இருக்க இந்த கடலமாவு யூஸ் பண்ணாலே நமக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்குது. ஸோ ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். ஸோ வீடியோ வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ வந்துட்டு லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணனா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தட் வில் மோட்டிவேட்ஸ் மீ ஃபார் மோர் வீடியோஸ். ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் பை பை.